ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கௌதம் இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம டிசிபி விண்டோஸ் சைஸ் ஸ்கேலிங் ஸோ இந்த கான்செர்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோடய ப்ரீவியஸ் கான்செப்ட் பாருங்கள் ப்ரீவியஸ் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கான்செர்ட் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து இந்த கான்செப்ட்டில் நான் என்ன சொல்ல வரேங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்ட்ல போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசிபி விண்டோ சைஸ் ஸ்கேலிங் ஸோ விண்டோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஒரு சென்டார்லேருந்து ஒரு ரிசீவர் இப்போ வந்து ஒரு த்ரீ வேண்ட் ஷேக் வந்து முடியுது த்ரீ வேண்ட் ஷேக் அப்புறம் தான் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு சர்வர் வந்து ஐஃபை கான்ஃபிகரேஷனாக இருக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு ஓஎஸ் ஒரு ரேம் அதே மாதிரி வந்து அதை யூஸ் பண்ற போர்ட் எல்லாமே வந்து ஐஃபையாக இருக்கு அதே மாதிரி கிளைண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோஸ் எக்ஸ்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க இல்லைன்னா வந்து ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர் டு மொபைல் ஃபோன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அதே ஸ்பீடில் வந்து ரிசீவர் ரெண்டுக்கிட்டையும் கிளைண்ட் சைட்டையும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அப்போ வந்து சர்வர் வந்து அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி டேட்டா சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ கிளைண்ட் வந்து அந்த அந்த டேட்டா வந்து ஃபுல்லாக ரிசீவ் பண்ண முடியாது கிளைண்ட் வந்து ஓவர் பேர்டன் ஆகும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிசிபி ஃப்ளோ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஃப்ளோ கண்ட்ரோல் விண்டோஸ் சைஸ் ஸ்கேலிங் ஸோ அது ஸோ இது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மூலமா ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ வேன் செக் பண்ணும் ஸோ அந்த த்ரீ வேன் செக் அப்போவே வந்து இப்போ வந்து சென்டார் ரிசீவர் சென்டார்க்கு வந்து அந்த த்ரீ வேன் செக் பண்ணும் வந்து என்னோட பஃபர் சைஸ் எவ்வளோ ஸோ இதுதான் வந்து என்னோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து நான் இவ்வளோதான் வந்து ரிசீவ் பண்ண முடியும் டேட்டா அதே மாதிரி ச ரிசீவரும் வந்து அதே மாதிரி எங்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து தான் வந்து ரிசீவ் பண்ண முடியும் என்னோடய கெப்பாசிட்டி ஸோ அது மாதிரி வந்து அவங்க த்ரீ ஷேக் அப்பவே வந்து அது வந்து அட்வர்டைஸ் பண்ணிடும் ஸோ அப்போ வந்து சர்வர் வந்து அதில் ரிசீவரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் ஸோ இப்போ நம்ம ரியல் டைமில் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெச்டிடிபி டிராஃபிக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒரு கிளைண்ட்லேருந்து சர்வர்கிட்ட ஒரு இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன் அந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கேபி ஓகே ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் என்னோட ஐபி ஸோ ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் ஃபார்ட்டி வந்து என்னோடய ஐபி இது வந்து சரூரோட ஐபி ஒன் செவன்ட்டி ஃபோர் டாட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ டாட் டூ ஒன் த்ரீ டாட் ஒன் எயிட்டி ஃபோர் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேண்ட் ஷேக் ஸோ த்ரீ வேண்ட் ஷேக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த கான்செப்ட் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்னரைஸ் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுது ஸோ இங்கே சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஜீரோ ஸோ இங்கே வின் ஸோ இந்த வின்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ சைஸ் ஸோ இந்த விண்டோ சைஸ் வந்து நம்ம டிசிபி ஹெட்டர் அந்த வீடியோ செஷன்லேயே வந்து இந்த விண்டோ சைஸ்னால் என்னென்னு நான் சொன்னேன் ஸோ விண்டோ சைஸுங்கிறது வந்து இந்த கிளைண்ட் அதாவது வந்து ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் ஃபோர் ஜீரோ ஸோ இது வந்து சர்வர்கிட்ட சொல்லுது என்னுடைய கெப்பாசிட்டி வந்து அட் டைமில் வந்து ஃபைவ் கேபி அதாவது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஸோ இது வந்து பைட்ஸ் விண்டோஸில் இருக்கிறது வந்து பைட்ஸு இது வந்து கிலோ பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் கேபி தான் வந்து அட் அடைமில் வந்து என்னோட டேட்டா வந்து நான் ரிசீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விண்டோஸ் சைஸ் வந்து டிசி பெட்டரில் நம்ம பார்க்கும்போது டூ பைட்ஸ் டூ பைட்ஸ்னால் டூ பவர் சிக்ஸ்டீன் போட்டீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அதாவது வந்து அட் அடைமில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேபி மட்டும்தான் வந்து நான் டேட்டா வந்து ரிசீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒனில் ஸோ இது டெவலப் பண்ணும்போது வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் அந்த டிசிபி ஹெட் வந்து இது பண்ணும்போது சிக்ஸ்டீன் பைட்ஸ் தான் அலகேட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து டெக்னாலஜி உங்களுக்கு டெவலப் ஆகும்போது ஸோ அதில் வந்து நம்ம வந்து கிகாபை எத்தனை டென் கீக்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்மிஷன் வந்து அட்ட டைமில் வந்து அதோட எம்பி கணக்கில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பட் அந்த டிசிபி ஹெட்டரில் வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது ஸோ அதனால ஆர்எஃப்சி தேர்டீன் டுவெண்ட்டி த்ரீ படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி ஹெட்டரில் வந்து ஸோ இந்த டிசிபி ஹெட்டரில் வந்து ஆப்ஷனல் டேட்டாங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது ஸோ இதில் வந்து ஜீரோ டு ஃபார்ட்டி பைட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பைட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஃபேக்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆர்எஃப்சி தேர்டின் டுவெண்ட்டி த்ரீ படி அந்த ஸ்டாண்டர்ட் படி ஆப்ஷனல் டேட்டாவில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் வந்து ஸ்கேலிங் ஃபேக்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது என்னங்கிறத வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்

ஓகே ஸோ இங்க வந்து ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து மேக்சிமம் செக்மெண்ட் சைஸ் ஸோ இந்த மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ்ங்கிறது வந்து இப்போ வந்து லேயர் டூவில் ஒரு லேயர் டூ இன்டர்ஃபேஸ்ல வந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்மிஷன் யூனிட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ் அதாவது அடுத்த டைம்ல வந்து தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி பைட்ஸ் மட்டும்தான் வந்து என்னால் வந்து சென்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இங்க வந்து கிளைண்ட் வந்து சொல்றாங்க ஸோ இங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டின்னா

சென்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒன் டூ டென்னில் வந்து எனக்கு ஃபைவும் செவனும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டேட்டா வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை அது வந்து எரர் ஆயிடுச்சு இல்லை லாஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து ரிசீவர் வந்து செலக்டிவ் அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறது மூலமாக அந்த எனக்கு வந்து ஃபைவ் ஒன் செவன் மட்டும் எனக்கு ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த செலக்டிவ் அக்னாலஜிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து சென்டர் வந்து அந்த ஃபைவ் ஒன் செவன் அந்த செக்மெண்ட் டேட்டா தான் வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து அந்த செலக்டிவ் அக்னாலஜ்மெண்ட் ஸோ இந்த த்ரீ வே அண்ட் அப்பவே வந்து என்னென்ன டிசிபி ஆப்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்காங்க செலக்டிவ் அக்னாலஜ்மெண்ட் வந்து பெர்மிட்டெட் இன் கேஸ் செலக்டிவ் அக்னாலஜ்மெண்ட் பெர்மிட்டட் இல்லை அப்படின்னா ஸோ மௌடிய வந்து சென்டர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் டூ டெனில் வந்து எனக்கு ஃபைவ் அண்ட் செவன் மட்டும் லாஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து நான் அக்னாலஜ்மெண்ட் ஃபைவ் சென்ட் பண்ணனா அது வந்து சென்டார் வந்து ஃபைவ்லேருந்து டென் வரை எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செலக்டிவ் அக்னாலஜ்மெண்ட்

ஸோ இப்போ வந்து நம்ம ஜிகா பை டென் கேக் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து ஆர்எஃப்சி தேர்ட்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாண்டர்ட் படி அந்த டிசிபி ஹெட்டரில் அந்த ஆப்ஷன் ஃபீலில் ஜீரோ டூ ஃபார்ட்டி பைட்ஸ் அதில் டுவெண்ட்டி ஃபோர் பிட்ஸ் வந்து ஸ்கேலிங் ஃபேட்ருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கேலிங் ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோ சைஸ் வந்து ஃபைவ் எயிட்டின்னால் ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ இன் டூ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸோ அதோட வேல்யூ தான் வந்து இங்கே கால்குலேட்டர் விண்டோ சைஸ் ஸோ இந்த கால்குலேட்டர் விண்டோ சைஸ் தான் வந்து எக்ஸாக்டாக வந்து கிளைங் ரிசீவிங் பப்பர் சைஸ் ஸோ விண்டோ சைஸ் வேல்யூ கிடையாது சைஸ் வேல்யூ வேல்யூ இந்த தான் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு 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 புரியும் ஸோ இது த்ரீ வே அண்ட் ஷேக் பண்ணும் போதே வந்து உங்களுடைய விண்டோ ஸ்கேலிங் ஃபேக்ட்ரி என்னென்னு வந்து உங்களுக்கு அந்த பேக்கெட்ல இருக்கும் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த த்ரீ வேண்ட் ஷேக் இல்லாமல் உங்களுக்கு டேட்டா நிதாச்சுன்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஸ்கேலிங் ஃபேக்ட்ரி என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ த்ரீ வேன் ஷேக்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து இங்கே லென்த் இந்த லென்த் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து என்ன மீனிங்னா டிசிபி பேக்கெட்டில் ஜீரோ பைட் ஆஃப் டேட்டா வந்து சென்மீட் பண்ணிக்காங்க லென்த் ஜீரோனா ஒரு பைட் டேட்டா கூட சென்ட் பண்ணல ஸோ இதே இந்த லென்த்துங்கிறது வந்து ஹோல் பேக்கெட் லேயர் டூ லேயர் த்ரீ லேயர் ஃபோர் ஹோல் பேக்கெட்டோட சைஸ் என்ன அதுதான் வந்து இங்கே செவன்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து கிளைண்ட் வந்து சிக்னரைஸ் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து விண்டோ சைஸ் வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஸோ இந்த விண்டோ சைஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளைண்ட்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதோட பிசிக்கல் மெமரி ஸோ அதோட லேட்டன்ஸ் லேட்டன்சி நெக்ஸ்ட் வந்து பேண்ட் வித்து ஸோ அதே மாதிரி அதில் அந்த கிளைண்ட்டில் வந்து எவ்வளோ டிசிபி செஷன்ஸ் வந்து ரன் ஆகுது ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து விண்டோ சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணும் ஸோ இது வந்து டைனமிக் இது வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக வந்து இவ்வளோ நம்ம இது சொல்ல முடியாது ஸோ இப்போ கிளைண்ட் வந்து ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ்டி எக் ஒன் டாட் ஒன் ஃபோர் ஜீரோ வந்து அந்த த்ரீ வேன் ஷாக்கப்போ வந்து விண்டோ சைஸ் வந்து ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து சர்வர் சர்வர் வந்து இந்த சிக்னோரைஸ் பேக்கெட்டுக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க இது வந்து சிக்னோரைஸ் சென்ட் பண்ணுது ஸோ இந்த ஜீரோங்கிற செக்மெண்ட்ஸ்க்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒன்னு சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விண்டோஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசீவிங் பஃபர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் நைன் டூ ஸோ மாதிரி இந்த பேக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த சர்வரும் வந்து ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து விண்டோஸ் ஸ்கேலிங் ஃபேக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ சர்வரும் வந்து மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ் வந்து இப்போ கிளைண்ட் ஒரு வேல்யூ சர்வர் ஒரு வேல்யூ சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா எந்த மேக்ஸிமம் செக்மெண்ட் வேல்யூ வந்து லோவாக இருக்குதோ ஸோ அதைப்படி தான் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இங்கேயும் வந்து எஸ் செலக்டிவ் எக்னாலஜி வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க விண்டோ ஸ்கேலிங் ஃபேக்டர் ஸோ விண்டோ ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து சர்வர் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ சிக்ஸ் பீட்னா டூ பவர் சிக்ஸ்னா சிக்ஸ்டி ஃபோர் மல்டிப்ளையர் அதாவது இந்த விண்டோ வேல்யூ ஃபைவ் செவன் நைன் டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அதுதான் வந்து கால்குலேட்டர் விண்டோ சைஸ் ஸோ அந்த கால்குலேட்டர் விண்டோ சைஸ் தான் வந்து ட்ரூ விண்டோ சைஸ் வேல்யூ ஸோ அதுதான் வந்து ரிசீவ் பஃபரோட டோட்டல் கெப்பாசிட்டி என்ன அந்த டிசிபி செக்மெண்ட்ல ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸோ அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து நம்ம பண்ணியாச்சு ஃபைவ் டபுள் எயிட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்னரஸ் பேக்கேஜ் சென்ட் பண்ணும்போது ஒரு விண்டோ சைஸ் வேல்யூ இருக்கும் அதே மாதிரி வந்து சர்வர் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருக்கும் பட் ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் அப்போ இன்னும் விண்டோ சைஸ் வேல்யூ ஸோ அதை தான் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ரேண்டமாக வந்து ஒரு நம்பர் சென்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ஃபை தான் வந்து சர்வரோட ரிசீவிங் பஃபர் சைஸ் ஸோ டிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டாருக்கும் பஃபர் இருக்கும் ரிசீவருக்கும் பஃபர் இருக்கும் ஸோ இப்போ வந்து இப்போ சென்டார் வந்து ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுதுன்னா அதில் விண்டோ சைஸ் இருக்குன்னா அது வந்து சென்டாரோட ரிசீவிங் பஃபர் சைஸோட கெப்பாசிட்டி அதே மாதிரி சர்வரு வந்து ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுதுன்னா அதில் விண்டோ சைஸ் இருக்குன்னா அது சர்வரோட ரிசீவிங் கெப்பாசிட்டி பஃபர் சைஸ் ஓகே ஸோ இந்த விண்டோஸ் சைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் வந்து ஃபைவ் ட்ரிபிள் எயிட்

ஸோ ஒன் த்ரீ ஃபோர்னா இதுதான் வந்து ஒரிஜினல் டேட்டா பைட்ஸ் ஸோ அதே மாதிரி எஸ்டிடிபியில கெட் அதாவது ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றாங்கன்னா புஷ் ஃபிளாக் வந்து யூஸ் பண்றாங்க ஸோ புஷ் ஃபிளாக்னா பஃபருக்கு சென்ட் பண்ணாமல் இமிடியேட்டா வந்து உங்களுக்கு சர்வருக்கு சென்ட் ஆகும் ஸோ இப்போது இந்த சர்வருக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன் அந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்காங்க ஸோ அக்னாலஜ்மெண்ட் பாருங்கள் சீக்வென்ஸ் நம்பர் ஒன் அக்னாலஜ்மெண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் அக்னாலஜ்மெண்ட் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து இந்த ரெக்வஸ்ட் பேக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் போங்க ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் எவ்வளோ டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்காங்க டிசிபி செக்மெண்ட் லென்த் ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் சென்ட் பண்ண டேட்டா அந்த டேட்டா ஸ்க்ரைன்த் வந்து சென்ட் பண்ண ரெக்வஸ்டோட டேட்டா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸோ இதுக்கு வந்து சர்வர் வந்து என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வந்துருச்சு ஸோ அதனால தான் வந்து சீக்வென்ஸ் நம்பர் ஒன்னு வச்சுட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைனு வச்சு சென்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போது விண்டோ ஸோ விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து சிக்ஸ் நைன் ஒன் டூ அந்த த்ரீ வேன் ஷேக் அப்போ யூஸ் பண்ணுற விண்டோ சைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் யூஸ் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அக்னாலஜிமெண்ட் அப்புறம் வர விண்டோ சைஸ் தான் வந்து அது யூஸ் பண்ணும் இப்போ சர்வர் வந்து என்ன விண்டோ சைஸ் யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் ஒன் டூ ஸோ இந்த டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கெட்டில் விண்டோ சைஸ் வேல்யூ ஸோ விண்டோ சைஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட் அதே மாதிரி விண்டோஸ் சைஸ் ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த விண்டோ சைஸ் ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து ஆர்எஃப்சி தேர்ட்டின் டுவெண்ட்டி த்ரீ படி அந்த ஆப்ஷனல் டேட்டாலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பிட்ஸ் வந்து ஸ்கேலிங் ஃபேக்ட்ருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிசி பியேட்டரில் விண்டோ சைஸ் வந்து சிக்ஸ்டீன் பைட் சிக்ஸ்டீன் பீட் அது டூ பைட்ஸ் தான் டூ பவர் சிக்ஸ்டீனாக சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பைட்ஸ் தான் ஸோ அட் டைமில் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் டேட்டா மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும் மோர் தென் த டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கோசரம் தான் அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறாங்க அந்த த்ரீ வே ஆன் ஷோக்கப்போவே வந்து கிளைண்ட் வந்து எவ்வளோ ஸ்கேலிங் யூஸ் பண்றாங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் அதே மாதிரி சரூர் வந்து அவங்க எவ்வளவு ஸ்கேலிங் ஃபேக்டர் யூஸ் பண்றாங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அதுதான் வந்து இப்ப டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்றாங்க ஸோ இப்போ விண்டோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் விண்டோ சைஸ் வந்து சிக்ஸ் நைன் ஒன் டூ ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் விண்டோ சைஸ் வேல்யூ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருங்காட்டி உங்களுக்கு வந்து அதோட நிதி தெரில இதே வந்து ஒரு லார்ஜ் ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ட டைமில் வந்து அந்த ரிசீவ் பஃபரோட சைஸ் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கேபி ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வரும் ஓகே ஸோ இப்போ வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டா வந்து சர்வர் வந்து டேட்டா வந்து இப்போ சென்ட் பண்ணுது ஸோ இந்த பேக்கெட்டில் லென்த் இந்த லென்த்னா ஹோல் லென்த்தோட பேக்கெட் அந்த பேக்கெட்டோட மேக்ஸிமம் லென்த் லேயர் டூ லேயர் த்ரீ லேயர் ஃபோர் எல்லாோட இன்ஃபர்மேஷன் சேர்த்து மேக்ஸிமம் லென்த் வந்து தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேயர் டூ இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் நம்ம மேக்ஸிமம் ட்ரான்ஸ்மிஷன் யூனிட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஃபோர்டின் இப்போ ஈத்தனை டெட்டர் ஹெட்ரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பைட்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஐபி வெர்ஷன் ஃபோர் ஹெட்ரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டுவெண்ட்டி பைட்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணுங்க டிசிபி ஹெட்ரோட மினிமம் சைஸ் வந்து டுவெண்ட்டி ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க லென்த் இந்த லென்த்தில் வந்து ஓகே ஸோ இங்கே வந்து லென்த் கொடுத்துருக்காங்க இந்த லென்த்து தான் வந்து இதோட சைஸ் இந்த டிசிபியோட ஒரிஜினல் டேட்டா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் பைட்ஸ் ஸோ இந்த லென்த்து வந்து தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஃபோரில் எப்படி வந்து அவங்க தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் பைட்ஸ் மட்டும் வருன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் ஹெட்டர் வந்து ஃபோர்டின் பைட்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுங்க ஐபி ஹெட்டருக்கு வந்து டுவெண்ட்டி பைட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருங்க இங்கே டிசிபி ஹெட்டர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா

ஐபிஎர்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி TCP டிசிபிஐ வந்து தேர்ட்டி டூ பைக்ஸ் ஸோ ஒன் பைவ் ஃபோர்ல இதெல்லாமே மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் kb ஸோ டேட்டா வந்து நம்ம சருவுட்டுந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பர் ஒன்று அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இப்போ வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அந்த ரிசீவ் பண்ணதுக்கு வந்து இப்போ கிளைண்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த அக்னாலேஜ் பண்ணும்போது சிக்ஸ்டி சிக்ஸ் லென்த் வந்து டோட்டல் சைஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் டிசிபியில வந்து லென்த்து ஜீரோனா கிளைண்ட் வந்து எந்த ஒரு டேட்டாவும் சென்ட் பண்ணல ஜஸ்ட் த அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் இந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இப்போ அக்னாலஜ்மெண்ட் நம்பரில் வந்து எனக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பைக்ஸ் நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து நான் அதை ரிசீவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன்னா நீங்கள் அது வரை சென்ட் பண்ண ஜீரோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன்லேருந்து நெக்ஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த த்ரீ வேன் செக் பண்ணும்போது எனக்கு விண்டோ சைஸ் வந்து ஃபைவ் ட்ரிப்லெட்ல இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஸோ இந்த விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து அந்த கிளைண்ட்டில் இருக்கிற டிசிபி செஷன்ஸ் ஸோ அந்த பிசிக்கல் மெமரி சிபியூ ஸோ எவ்வரி திங் அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு விண்டோ சைஸ் வந்து வேரிய ஆகும் ஸோ அந்த லோடு வந்து உங்களுக்கு கம்மியாகவும் கம்மியாகவும் உங்களுக்கு விண்டோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதே உங்களுக்கு வந்து லோட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விண்டோ சைஸ் வந்து சாரி லோடு வந்து உங்களுக்கு கம்மியாச்சுன்னா விண்டோ சைஸ் வந்து அதிகமாகும் அதே மாதிரி லோடு வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு விண்டோ சைஸ் வந்து கம்மியாகும் ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து அந்த டிசிபி வந்து லோட் வந்து அந்த சிபியோட யூட்டிலைசேஷன் வந்து கம்மியாகவும் எனக்கு வந்து இங்கே விண்டோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து அனதர் பேக்கெட் நெக்ஸ்ட் பேக்கெட் வந்து அதே மாதிரி வந்து சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபோர்டீன் ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ வந்து கிளைண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க இப்போ சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் இதை வந்து சீக்வன்ஸ் நம்பர் ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து என்ன வச்சு சென்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா இப்போ வந்து சீக்வென்ஸ் நம்பர் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஸ் நம்பர் வந்து ஒன்னு வச்சு சென்ட் பண்ணுது இந்த வச்சு சென்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் நம்பர் அந்த சர்வர் வந்து நெக்ஸ்ட் பேக்கெட் சென்ட் பண்ணும்போது போது சீக்வன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஸோ இது எப்படி கரண்ட் சீக்வென்ஸ் நம்பர் பிளஸ் எவ்வளோ லென்த் டேட்டா வந்து அது சென்ட் பண்ணுது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பை சென்ட் பண்ணுது ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஸோ அப்போ நெக்ஸ்ட் பேக்கேட் வந்து கிளைண்ட் சர்வர் வந்து கிளைன்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது சீக்குவன் நம்பர் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி நைன் தான் சென்ட் பண்ணும் ஸோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேக்கெட்டில் வந்து எனக்கு சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன் சோ இப்போ நெஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து கிளைண்ட் வந்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் பிளஸ் எவ்வளவு டேட்டா வந்து இதில் சென்ட் பண்ணுதுன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் அதை ரெண்டு ஆட் பண்ணால் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி செவன் ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்டோட சீக்வன்ஸ் நம்பர் ஸோ இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் சோ நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல வந்து எப்பயுமே வந்து விண்டோ சைஸ் வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா வந்து சர்வர் கிளைண்ட் வந்து எதுவும் வந்து அப்லோட் பண்ண போறது இல்ல சோ அது வந்து சர்வர் வந்து ரிசீவ் சர்வர் வந்து எதுவும் ரிசீவ் பண்ணாது சோ அதனால வந்து விண்டோ சைஸ் ஃபீல்ட் வந்து சர்வரில் எப்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து பாருங்கள் அந்த சர்வர் வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து சிக்ஸ் நைன் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஒன் டூ தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த லெந்த் இங்கே இருக்கிற லென்த்து வந்து எதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா அந்த டிசிபியில் வந்து எவ்வளோ டேட்டா எக்ஸாக்டாக சென்ட் பண்ணுறாங்க ஸோ இதே இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபோர்டீங்கிறது வந்து டோட்டல் ஹோல் சைஸ் ஆஃப் டேட்டா பேக்கெட்டோட டேட்டா லேயர் டூ லேயர் த்ரீ லேயர் ஃபோர் எல்லாத்தோட சேர்த்தியும் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபோர்டீனில் வந்து ஈர்த்தன டேட்டர் வந்து ஃபோர்டீன் பைஸ் மைனஸ் பண்ணிடுங்க ஐபி வெர்ஷன் ஃபோர் ஹேட்டர் வந்து டுவெண்ட்டி பைட்ஸ் மைனஸ் பண்ணிடுங்க டிசி பியேட்டர் வந்து தேர்ட்டி டூ பைஸ் ரைட் பண்ணி ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் அண்ட் ஃபோர்டி தான் வந்து ஓகே ஸோ இப்போ வந்து இந்த விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரீ பைன் செக் பண்ணும்போதே வந்து அந்த விண்டோஸ் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ வந்து கிளைண்ட் வந்து ஒரு விண்டோஸ் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சரூர் வந்து இப்போ வந்து கிளையண்ட் வந்து நான் த்ரீ வேன் பண்ணும்போது நான் ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸ் வந்து விண்டோ சைஸ் மென்ஷன் பண்ணுறன்னா என்னோட ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸ் ஸோ அதே மாதிரி சர்வர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கண்டினியூஸாக சென்ட் பண்ணிடுறாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸ் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணியிருக்கறோம் அது வந்து அக்னாலஜ்மெண்ட் கோரம் சர்வர் வந்து வெயிட் பண்ணும் ஸோ ஒன்ஸ் வந்து கிளைண்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கறந்தான் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதே வந்து இதில் இந்த சினாரியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட் நான் ரிசீவ் பண்ணும்போது அக்னாலஜி வந்து சென்ட் பண்றேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோ சைஸ் வந்து சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் சென்டர் சைடில் பார்க்கும்போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபரெண்டாக இருக்கும் ரிசீவ் சைடில் பார்க்கும்போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஃபோர்டின் ஸோ வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஒன் ஃபோர் ஃபோர் நைன் வச்சு சென்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து இது அக்னாலஜ்மெண்ட் வந்து பாருங்கள் ஸோ சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏன் வந்து கிளைண்ட் சைடில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏன்னா வந்து கிளைண்ட் வந்து எந்த ஒரு டேட்டாவும் வச்சு சென்ட் பண்ணல ஸோ அதனால் வந்து அது அக்சாக்டாக வந்து அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ சீக்வன்ஸ் நம்பர் பாருங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏன்னா இங்கே வந்து லென்த் வந்து ஜீரோ லென்த் ஜீரோனா எந்த ஒரு டேட்டாவும் சென்ட் பண்ணல அதனால வந்து சீக்வன்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இதே வந்து சர்வ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன் நம்பர் சேஞ்ச் இருக்கும் அந்த கரெண்ட் சிக்வன்ஸ் நம்பர் ப்ளஸ் எவ்வளோ டேட்டாவும் சென்ட் பண்ணுறாங்க அது ரெண்டு ஆட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேக்கே சிக்வன்ஸ் நம்பர் ஸோ அது மாதிரி வரும் ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த செக்மெண்ட்டில் வந்து இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் ஸோ டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க அது ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் நைன் செவன் வந்து டேட்டா வந்து நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன் அர்த்தம் டூ எயிட் நைன் சிக்ஸ் வரை ரிசீவ் பண்ணிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து டூ எயிட் நைன் செவன் வச்சு சென்ட் பண்ணுறாங்க ஸோ டேட்டா வந்து ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் ஸோ அகைன் வந்து அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும்போது வந்து ஸோ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோர் வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ஸோ வந்து டூ எயிட் நைன் செவன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோர் வரும் ஸோ அதே மாதிரி இங்கே சர்வரில் வந்து சார் கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள் ஸோ அப்போ விண்டோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ச கிளைண்ட்டில் வந்து இவ்வளோ சைஸ் வந்து நான் ரிசீவ் பண்ண முடிங்கிறதை வந்து இங்கே அப்டேட் பண்ணுறாங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணும்போது ஸோ அது எதை அந்த விண்டோஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து அதோட ஃபிசிக்கல் மெமரி ஸோ அதில் எத்தனை டிசிபி செஷன் ரன் ஆகுது ஸோ அதை எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு விண்டோ சைஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து விண்டோ சைஸ் வந்து எவ்வளோ இன்ச்சு எயிட் டபுள் எயிட் த்ரீ டூ இன்ச்சு அப்புறம் பாருங்கள் லெவன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் ஃபோர்டீன் ஃபைவ் நைன் டூ ஸோ அது மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி ஃபைவ் கேபி டேட்டா வந்து ஸோ அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பேக்கெட்டாக சென்ட் பண்ணுறது அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுது ஸோ அந்த கிளைண்ட் சைடிலேருந்து பார்க்கும்போது சீக்வென்ஸ் நம்பர் வந்து சேம் தான் சர்வ சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்க ஃபைவ் செவன் ஸோ ஃபைவ் செவன் ப்ளஸ் இந்த டேட்டா ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் நம்பர் ஸோ செவன் டூ ஃபோர் ஒன்னாக இங்கே அக்னாலஜ்மெண்ட் வந்து செவன் டூ டபுள் ஃபோர் வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது மாதிரி ஸோ ஃபைனலாக இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஹெச்டிடிபி ஓகே ஸோ இந்த ஹெச்டிடிபி ஓகேல வந்து அந்த இமேஜ் வந்து ஃபைனலாக வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட்டு ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பேக்கெட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் பைட்ஸ் அதாவது வந்து டுவெண்ட்டி டூ கேபி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் கேபி இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டிலும் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பைட்ஸ் ஸோ சிக்ஸ்த்து பேக்கெட்டு செவன்த் சாரி சிக்ஸ்து பேக்கெட்டு எயித்து பேக்கெட் டென்த் பேக்கெட் ஸோ செவன்த் பேக்கெட் வந்து அக்னாலஜி மட்டும் நைன்த்து பேக்கெட் அக்னாலஜி மட்டும் அதனால் ஈவன் நம்பரில் வருது பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் செக்மெண்ட்ஸாக வந்து விச்சஸ் சென்ட் பண்ணியிருக்குது ஸோ இது வந்து ரீசம் ஆகிருக்கு பாருங்க ஸோ ஃபைனல் பேக்கெட்ல வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைனல் பேக்கெட்ல வந்து எனக்கு ரெஸ்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தால் போதும் பேலன்ஸ் டேட்டா ஓகே

ஸோ ஃபஸ்ட் வந்து கிளைண்ட் வந்து ஃபின் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க அது அக்னாலஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து சர்வர் வந்து ஃபின் அக்னாலஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக அக்னாலஜ்மெண்ட் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி செஷன் வந்து டெர்மினேட் ஆயிரும் ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த லிங்க் இருக்கு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப்சி ஸ்டாண்டர்ட் படி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதோட லிங்க்கும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் சோ இந்த டிசிபி விண்டோஸ் சைஸ் ஸ்கேலிங் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க கிளைன்ட் அண்ட் சர்வர் வந்து எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி அந்த டிசிபி செக்மெண்ட்டில் வந்து என்னோடய சைஸ் ரிசீவிங் பஃபார் சைஸ் எவ்வளோங்கிறது இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த டிசிபி விண்டோ சைஸ் ஸோ இப்போ விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஏட்டில் வந்து டூ பைட்ஸ் டூ பவர் சிக்ஸ்டீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அதாவது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேபி தான் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் வந்து அப்போ வந்து நம்ம சீரியல் கேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் கேபி தான் ஸோ இப்போ வந்து நம்ம கிகா பை டென் கிக்லாம் யூஸ் பண்ணுறங்காட்டி ஸோ இப்போ இந்த டிசிபி ஏட்டரில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிற அந்த ஆப்ஷன் ஃபீல்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் வந்து ஸ்கேலிங் ஃபேக்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆர்எஃப்சி தேர்ட்டின் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாண்டர்ட் படி ஸோ அந்த ஆர்எஃப்சி தேர்ட்டின் டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி அந்த விண்டோ சைஸ் ப்ளஸ் அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் அதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து கால்குலேட்டட் விண்டோ சைஸ் அந்த கால்குலேட்டர் விண்டோ சைஸ் தான் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ அந்த சென்டரோட ரிசீவிங் கெப்பாசிட்டி அது சேம் ஆஸ் ரிசீவரோட கெப்பாசிட்டி வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு விண்டோ சைஸ் வந்து இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு விண்டோ சைஸ் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ரிசீவருக்கு வந்து கிளைண்ட் வந்து சர்வருக்கு வந்து ஒரு விண்டோ சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைட் சென்ட் பண்ணுறாங்க விண்டோ சைஸ்னால் ஸோ சர்வர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ணும் கண்டினியூஸாக சென்ட் பண்ணணும் அது வந்து ஒரே இதில் சென்ட் பண்ணலாம் இல்லை வந்து மல்டிபிள் செக்மெண்ட்ஸில் சென்ட் பண்ணலாம் ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது ஒன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பைட் சென்ட் பண்ணிடுச்சினா அதுக்கப்புறம் தான் சர்வர் வந்து அக்னாலஜமெண்ட் வந்து வெயிட் பண்ணும் ஒன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணணும் இது வந்து சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதே வந்து கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டேட்டா ரிசீவ் பண்ணால் அது அக்னாலஜிமெண்ட் சென்ட் பண்ணிச்சா அக்னாலஜிமெண்ட் ஸோ அது மாதிரி உங்களுக்கு கன்வீஸாக வந்து அக்னாலஜிமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ கிளைன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சர்வ் பாயிண்ட் சர்வ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த பேக்கெட் கேப்ஷலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு பேக்கெட் வந்து அதை அக்னாலஜிமெண்ட் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் நம்பர் வந்து கரண்ட் சீக்வன்ஸ் நம்பர் ப்ளஸ் அந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ டேட்டா சென்ட் பண்ணுறீங்க அதை ரெண்டு ஆட் தான் நெக்ஸ்ட் பேக்கெட்டோட சீக்வன்ஸ் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிபி கான்செப்ட் வந்து முடியுது ஆக்சுவலாக டிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது ஸோ அது நீங்கள் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் இன்னும் பாருங்கள் ஸோ அது இன்னும் இன்டெப்த்தாக போகும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ செஷனில் வந்து யூடிபி கான்செர்ட் பார்க்கலாம் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு டிசிபியில் வந்து ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி புஷ் புஷ் ஃபிளாக் வந்து பார்த்திங்கன்னா டெல்நெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஹெச்டிடிபிக்கும் வந்து புஷ் ஃபிளாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த புஷ் ஃபிளாக் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ப்ரோட்டோக்கால் நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயரில் வந்து அந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து என்ன வந்து ட்ரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ பப்ளிகேஷன் லேயர் வந்து இதை வந்து இம்மிடியாக வந்து புஷ் பண்ணணும் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இண்டிகேஷன் கொடுத்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அதை புஷ் பண்ணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம டெல்நெட் பார்க்கும்போது டெல்நெட்டில் வந்து புஷ் பிளாக் பார்த்தோம் வந்து அந்த புஷ் பிளாக் இருக்குது புஷ் பிளாக்னா இமிட் வந்து சென்ட் பண்ணணும் ரிசீவருக்கு வந்து பஃபருக்கு வந்து சென்ட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ரிசீவர் சென்ட் பஃபரில் ரிசீவ் பண்ணாமல் டேரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை வந்து அப்ளிகேஷன் மூவ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது நீங்கள் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஃபைலை வச்சு நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த ஸ்கேலிங் ஃபேக்ட்ரை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கேபி இல்லாமல் மேக்ஸிமமாக எவ்வளோ சைஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கோசரம் தான் வந்து அந்த ஸ்கேலிங் ஃபேக்டரே வந்து யூஸ் பண்றாங்க ஸோ விண்டோ சைஸ் இன்ட் ஸ்கேலிங் ஃபேக்டர் அந்த அவுட்புட் தான் வந்து கால்குலேட்டர் விண்டோ சைஸ் வேல்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மா வீடியோ